அஞ்சு வருஷம் முதலமைச்சரா இருக்கிறது கூட இப்படி ஒரு சண்டை போட்டுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு ஒரே ஒரு வார தலைவரா இருக்கிறதுக்கு என்ன போட்டி? இந்த பால நான் தொட்டு உள்ள அந்த பால அவர் தான் தொட்டு வர்றாரு, அந்த பால அவர் தொட்டு உள்ள இந்த பால அவர் தான் தொட்டு வர்றாரு அப்படின்னு இந்த ஒரு வார கேப்டன்சி டாஸ்க்கு இவங்க படுத்துற பாடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது என்ன ஏது அப்படிங்கறது கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துருமா? இது பிக் பாஸ் சீசன் 4 டே 57க்கான ரிவ்யூ. இன்னும் ஆகித பெருசு டன் 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 அப்படின்னு முரட்டு தமிழம் பாட்டை போட்டு திங்கட்கிழமையான இன்னைக்கு செம்ம பூஸ்ட் ஏத்துட்டாரு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே. ஸோ எல்லாருமே டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா ரியோ சோம் அண்ட் கேபி இவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அந்த ஃபன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கேபி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, கேபியோட மூக்கை வச்சு ரியோவும் சோமும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமே என்ன ஏடா கலைக்கிற மாற்றாய பம்பர் கட்ட மண்டைய அப்படிங்கிற மாதிரி கேபி சோமை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏ வீட்டுக்கு வந்து அப்போ 60 நாள் ஆச்சு, இன்னும் கூட மேல ஃபீலிங் சொல்ல, ரம்யா மேல சும்மா சொல்லு, சும்மா சொல்லு பங்காளி அவங்களும் என்ன அப்படிங்கிற மாதிரி கேபி சோமை வம்பிழுத்து விளையாண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கேப்டன்சிக்கான டாஸ்க் வந்தது. ஜித்தன் ரமேஷ், ரம்யா பாண்டியன் அண்ட் பாலா இவங்க மூணு பேரும் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மூணு பேருமே வந்து இந்த டாஸ்க் வந்து சீரும் சிறப்பாக பண்ணாங்க. தட்டுறோம் தூக்குறோம் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு, எல்லாருக்கும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு பாலை கொடுத்துருவோம், ஒரு கியூபோ மாதிரி ஒரு பாலை கொடுத்துருவோம். அது எல்லாருமே அந்த கொடுக்கப்பட்ட மார்க்கில் அடிச்சு அடிச்சு அந்த மார்க்கு கூட வச்சு நீங்கள் உங்கள் பக்கெட்டில் போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத டாஸ்க்கு. இன்கேஸ் உங்கள் பாலை தவிர வேறு யாராவது பாலை நீங்கள் கேள்வி தட்டு விட்டீங்கன்னா அது நெகட்டிவ் மார்க், அது மைனஸ் ஒன்னாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுக்க இதில் வந்து பாலா சண்டை. நான் அந்த ரெண்டு பாலை தள்ளுவிடவே இல்லை, ரெண்டு அவர் தான் தள்ளிவிட்டார், இந்த ரெண்டு பால் என்னோட பச்சை பால் வந்து நான் கோட்டைக்கு வெளியே தள்ளவே இல்லை, அது எப்படி ஆரி வந்து எனக்கு அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பாலா வந்து ஒரு மாதிரி பேசியிருந்தாப்புல ஆரியை பற்றி. அதாவது எதுக்கு ஆரினா, போன வாரம் வீட்டு தலைவராகிய ரியோ தான் வந்து இந்த போட்டிக்கு வந்து நடுவர். ஸோ அதனால் மூணு பேர் மூணு பால், அங்கே அவ்வளோ பால் இருக்குது, இதில் என்னால் பார்க்க முடியாது. ஸோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் பிரித்து கொடுத்துறேன், அதாவது அந்த மூணு பேருக்கும் ஒவ்வொரு ஆள் நான் கொடுத்துட்றேன், அவங்க தான் வந்து எனக்கு கணக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ரியோ சொல்ல பாலாவுக்கு ஆரி வந்தார். ஸோ அதில் தான் வந்து ஆரி மாற்றி பேசுகிறார், இப்பெல்லாம் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி பாலா வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த டாஸ்க்கும் முடிஞ்சுது. ஸோ ரியோ நீங்கள் வந்து நெகட்டிவ் மார்க்லாம் எல்லாமே கவுண்ட் பண்ணி தயவுசுன்னு சொல்லிடுவாங்க, ஓவராக பேசுகிறப்ப அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து ரியோட்டு சொன்னாங்க. ஸோ அதன் வாயிலாக ரமேஷ் அவர்கள் இந்த வார வீட்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து பாலாஜி என்ன பண்ணுவார், அந்த அனௌன்ஸ் பண்ணுறப்பே வந்து இல்லை இல்லை பாலா ரொம்ப அன்ஃபேராக விளையாடுறீங்க, என்ன வாங்க அப்படிங்கிற மாதிரி பாலாஜி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா குக்கிங் ஏரியாவில் அதே ஒரு டாஸ்க்கு பற்றி பாலா அன்சனம் இவங்களோட பேசியிருந்தாங்க. ஏய் நியாய நியாயம் தான்ப்பா, நியாய நியாயம் தான் இப்படி விளாட்றாங்க பாருப்பா அப்படிங்கிற மாதிரி சனம் பாலா ஏத்துருவோம் ட்ரை பண்ணாங்க. இங்கே சீரியஸாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, இதை நல்லா நோட் பண்ணி தான் தெரியும். அந்த டவா இருக்கு இல்லையா, அந்த டவா திருப்பி வச்சு கேபி மேக்கப் போட்டுட்ருந்தாங்க. ஏமா உன் அழகு எங்கேயும் போகாதுமா, அதுக்கு நீ இப்படியாமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. தான் அதுக்கப்புறமே ரமேஷ் வந்து டீம் பிரித்து விட்டார், ஒவ்வொரு டீமுக்கு இவங்க அவங்க பிரித்து விட்டார். ஸோ வைஸ் கேப்டனாக வந்து அந்த வேறு பாலாவை போடுறேன். அதே மாதிரி இந்த வாரம் ஒஸ்ட் பர்ஃபார்ம் வரும் இல்லையா, அதில் வந்து ஒரு பாயிண்ட் நீங்கள் சேர்த்துக்கலாம், அதை ஸ்ட்ராங்காக சேர்த்துக்கலாம். அது என்னென்னா, இந்த வாரம் அதிகமாக தூங்குறது, அதிகமாக மைக் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இதையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும், இல்லைன்னா நான் வந்து ஆட்டையை கழிச்சு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி ரமேஷ் வந்து ஹவுஸ் மேட்ஸுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்க. வைஸ் கேப்டனாக முடியாது முடியாது முடியாது, இந்த ரெண்டு ரூல்ஸ் எனக்கே சரி போட்டுறது, நீங்கள் போட்டுனே எப்படி அப்படிங்கிற மாதிரி, எனக்கு இந்த வைஸ் கேப்டனே வேணாம் போங்கட அப்படிங்கிற மாதிரி பாலா வந்து போயிட்டார். இந்த உடனே உடனே இந்த நிஷா வந்து வைஸ் கேப்டன் நியமிக்கப்பட்டார். அந்த தூங்குறது மைக் பண்ணுறது வந்து ரமேஷ் ஒரு ரூல்ஸ் போட்டார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஒஸ்ட் பர்ஃபார்ம் அவர் சொல்கிறதுக்கு. அப்போ வந்து சனம் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, ஏ கோபால் நீங்களா கோபால் இதை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ரமேஷ் கேட்க, அதுக்கு தான் கோபால் அப்படிங்கிற மாதிரி ரமேஷ் வந்து மாதிரி எல்லாம் சொல்லுவார் சனமே. தென் ரியோ அண்ட் பாலா இவங்க ரெண்டு பேரும் வந்து பெட்ரூமில் பேசிட்டு இருந்தாங்க. அந்த கேமை பற்றி அப்படியே முடிவு என்னதுரா, மற்றவங்களாம் கவுண்டாக பண்ணாங்க, முடிவு என்னது நீ அதை மட்டும் தப்பாக எடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த கட்டிலே பார்த்தீங்கன்னா பாலாவும் சிவானி பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு ஃபுல்லாக அன்ஃபேர், எனக்கு ஃபுல்லாக அன்ஃபேர் பண்ணுறேன், வாயை திறந்தாலே போய் என்ன இது என்ன நேர்மை நேர்மை என்ன நேர்மையாக இருக்கு, வாயத்தை வந்தாலே போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பாலா சிவானிகிட்ட ஆரியை பற்றி பேசிகிட்டு இருந்தாப்புல இருக்கு, அவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாலா சொல்லிகிட்டே இருந்தார். ஆரி இருந்ததுனால தான் எல்லாமே என் பதவியெல்லாம் பறிப்பு வச்சு பற்றியா, இந்நேரம் நான் நாகராஜ சோழன் எம்எல்ஏ மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சிவானிகிட்ட ஒரு மாதிரி நூலு 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 விட்டுட்டு இருந்தார் பாலா. தென் அதுக்கப்புறமே தான் இந்த வாரம் எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஆனால் நாமினேஷன்ஸ்லாம் வந்தது. ஸோ அந்த விதத்தில் இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்ட நபர்கள் ஆஜி சிவானி, ஆரி, ரம்யா பாண்டியன், சனம், நிஷா அண்ட் அனிதா சம்பத். ஸோ வழக்கம் போல் வார வாரம் பார்த்து வைக்கிற மாதிரி இந்த வாரம் வீட்டில் வெளியே பார்த்து வச்சு என்னென்ன காரணத்தை சொல்லி அப்படியே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா இது நீ இந்த வார வாரம் எலெக்ஷன் ப்ராசஸ் தான் நீங்கள் வெளியே வச்சுட்டு போயிடுறப்பா, உள்ளே பேசுகிறத கன்ஃபர்ஸ் பண்ணுறோம்ல சீக்கிரட்டாக இருக்குன்னு சொல்லிருக்கியா, இதை நீங்களே வெளியே போட்டு கொடுத்துருக்கியா வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதில் வந்து பாலா ஷாக்கு, என்னது நான் எலெக்ஷன் ப்ராசஸில் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கு. இதை அதுக்கப்புறமே வந்து ஒரு ரீசன் சொன்னாங்க, என்னென்னா பாலாவோட நிழல்லே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிவானியை சொன்னாங்க.
ஸோ அந்த ஒரு ரீசனா எதுக்கு வந்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ரம்யா பாண்டியன்ட்டையும் ஆஜித்தையும் ஒரு மாதிரி சிவானியும் பேசியிருந்தாங்க. உங்களை உங்கள் பேர் சொல்லி நாமினேட் பண்ணுறாங்க, என்ன என் பேர் சொல்லி நாமினேட் பண்ணிடுறேன், எதுக்கு இன்னொருத்தரோட பேரை சொல்லி நாமினேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா பாண்டியன்ட்ட சிவானி புலம்பிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அந்த பொண்ணு பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால தான் அவருமே பாலான்றியோ மறுபடியும் அந்த பெஸ்ட் பிரம்மா மாதிரி தான் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி பேசியிருந்தாரு. அது பேசுகிறப்பே வந்து ஊரில் இதை பற்றி பேசினார், அந்த ஃபேவரிசம் குரூப்பிசம் இருக்குல்ல அதை பற்றி பேசினார். அதில் ஒரு பாயிண்ட் சொன்ன என்ன சொன்னார்னா ரியோ பாலா கிட்ட, அதாவது பாலா இங்கே பாரு நீ ஆஜித்து சாம் இப்படி பண்ணுற, நான் ஆஜித் வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறான், நீ அவர் எனக்கு என் கூட தான் இருக்காரு நல்லது சொல்கிறாரு இருந்தாலும் நாமினேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஜித் என்கிட்ட சொல்கிறான். ஆனால் அதே இதை நாங்கள் ஆறு பேருக்குள்ளே பண்ணால் அவங்களுக்கே அப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரி ரியோ வந்து பாலா கிட்ட ஒரு மாதிரி கீறிட்டு இருந்தார் நியாயத்தை. ஆனால் நியாயம் கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதுக்கப்புறமே இந்த லாங் ஏரியான லான் சோபா ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது ரியோ சோம் ஜித்தன் ரவிஸ் கேபிலாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. எப்படிடா நான் மிஸ் ஆன நாமினேட் இருந்தது, எப்படி நான் மிஸ் ஆயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரியோ வந்து டவுட்டாக கேட்க, அதான் பங்காளி எனக்கும் டவுட்டு அது எப்படி நீ மிஸ் ஆயிருப்பா அப்படிங்கிற மாதிரி கேபி வந்து ரியோவை கலாய்ச்சி விட்டாங்க. சனியை சனியை இந்த சனியை இப்படி பண்ணிது அப்படிங்கிற மாதிரி கேபியை வந்து ரியோ மாதிரி கலாய்ச்சி திட்டிட்டு இருந்தா நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறமே வந்து காலகாத்து கொடுக்க வேண்டிய டாஸ்க்கை இப்படி நைட்டு கொடுக்குறீங்களேப்பா என்ன பண்ணீங்க அப்படி தான் தோணுச்சு. என்னடா அந்த டூத்பேஸ்ட் டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க போக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. தென் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெஸ்ட் ரூமில் ரியோ ஒழுங்கி நின்று சோமம் வந்து கலாய்ச்சி விட்டாரு, பயம் கொடுத்துட்டாரு, நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. தென் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கொளுத்தி போடுவோம், ஆனால் இன்றைக்கி கார்த்திகை தீபம் நல்லதாக கொளுத்தி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகை தீபத்திற்கு விளக்கெல்லாம் ஏற்றி ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க. வீட்டில் எலுமிச்சம்பழத்தை திருப்பி வச்சலாம், அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு பாலா அன்ஃபேர்னு சொல்கிறாரு, ஆனால் உண்மையாகவே பாலா அன்ஃபேர்னு சொல்கிறது உண்மைதானா இல்லை அவரே அன்ஃபேராக விளையாண்டாரா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.